ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து ஃபைல்ஸ் இல்லாட்டி ஏதாவது மூவிஸ் வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ணுவீங்க. இப்படி டவுன்லோட் பண்ணுறப்ப அந்த டவுன்லோட்ஸில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பெர்மிஷன் இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இதனால் வந்து உங்களால் வந்து சில ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ண முடியலை, பெர்மிஷன்ஸ் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி ஏதாவது எரர் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து டவுன்லோட்ஸில் பெர்மிஷன் சம்மந்தமாக ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா? அந்த நான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுற, அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் கொடுக்குற லைக்கும் சப்ஸ்கிரைப் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்கள் மொபைலில் நீங்கள் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே ஒருக்க ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சர்ச் பாரில் நீங்கள் டவுன்லோட்ஸ் அப்படின்றத சர்ச் பண்ணிக்கொள்ளுங்கள். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகலாம், ஷோ ஆகாமலும் இருக்கலாம். ஷோ ஆகாட்டி வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கோர்னரில் பார்ப்பீங்கன்னா த்ரீ டாட்ஸ் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி இதில் ஷோ சிஸ்டம் ப்ரொசஸஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல திரும்ப டவுன்லோட்ஸ் அப்படின்றத சர்ச் பண்ணிங்களாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டவுன்லோட்ஸ் அப்படின்றது வந்து ஷோ ஆகும். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாச்சுன்னா பெர்மிஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த பெர்மிஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எல்லாமே எனேபிள் இருக்கா அப்படின்றது ஒரு செக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி எனேபிள் இல்லாட்டி கண்டிப்பாக எனேபிள் பண்ணுங்கள். அதோடு வந்து பெர்மிஷன் அப்படின்றத கிளிக் பண்ணும்போது இப்படி நோ பெர்மிஷன்ஸ் அப்படின்னு இருக்குமா இருந்தாலுமே நீங்கள் இந்த கோர்னர்லேருந்து த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணி ஆல் பெர்மிஷன்ஸ் அப்படின்றதுக்கு வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு திரும்ப நீங்கள் போயிட்டு டவுன்லோட்ஸில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து சால்வ் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம இப்படி டவுன்லோட்ஸில் வந்து பெர்மிஷன்ஸை நம்ம செட் பண்ணுறதன் மூலமாக கண்டிப்பாக வந்து இந்த பெர்மிஷன் சம்மந்தமாக ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சாலே அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.